தாமரை மலர்கள் எப்ப மலரும் அப்படின்னு கேட்டாக்க, சூரியோதயமானால் தாமரை மலர்கள் மலரும், சந்திரோதயமானால் தாமரை மலர்கள் குவியும். அப்படி இருக்கிற இடத்துல தாமரை காட்டுக்கு சகியாக இருக்க முடியான மகாலட்சுமி ஆகிற நிலவோட கூட தாமரை காட்டில் வசிக்கின்ற வெங்க சந்திரன் என்று பேசினார் சுவாமி. இங்கே என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால், இந்திரியங்களெல்லாம் பிடுங்கிட்டு இந்த ஜீவன் வெளியேறுகின்ற காலத்தில் இவனுக்கு மரண வலி, மரண தாகம், தாபம் தாங்கலை. அப்படி இருக்கிற காலத்தில் தாபத்தெல்லாம் குறைக்கணும். தாபத்தை குறைக்கிறதுக்கு பெருமாள் எப்படி வரணும்? சந்திரனாக வரணும், பிராட்டி நிலவாக வரணும். நிலவும் சந்திரமும் சேர்ந்துட்டா அப்போ சுகத்துக்கு குறைவே இல்லை. நம்முடைய கஷ்டங்கள் தாபங்கள் எல்லாம் நிலவில் போய் படுத்துட்டா எல்லாம் போயிடும். தெரிஞ்சுதா? அதற்கேற்ப நமக்கு ஏற்படும் என சந்தாபத்தை, தாபங்களை, கஷ்டங்களை, மரண வலியை, அதனுடைய சிரமங்களை போக்குவதற்காக மகாலட்சுமியும் நிலவாகவும் வெங்கனை சந்திரனாகவும் உருவகித்து அவ என் அருகிலே வரணும் என்று ஓமானத்தை அழகாக சொன்னார் இங்கே சுவாமி தேசிகன். ஆனால் கவிகள்லாம் எப்படி சொல்லுவா அப்படின்னு கேட்டோம்னா, பாஸ்கரேண பிரபாயசாம், அசோகவனத்தில் ராவணன் வந்து சீதையை ஏமாற்றி பேசி இணங்க முடியா பண்ணணுங்கிறதுக்காக முயற்சின்னு இருக்கான். அப்போ சீதை என்ன பண்ணா, திருணமந்திரத கிருத்வா ஒரு துரும்ப கிள்ளி போட்டு அதை அப்போ ராவணனை கூட லட்சியம் பண்ணி பார்க்காமல் அந்த துரும்பை பார்த்து கொண்டு பேசினாலாம். அப்படி பேசும்பொழுது, என்ன ராவணா, என்னை ராவனை விட்டு பிரிக்கணும்னு நினைக்கிறாயே, அசடு, அப்படி பிரிக்க முடியாது என்னை, நான் எப்பேற்பட்டவர் அப்படின்னு கேட்டோம்னா, பாஸ்கரேன பிரபாயசம், சூரியனை விட்டு எப்படியானால் வெயிலை அதன் ஒளியை பிரிக்க முடியாதோ அதே மாதிரி ராமனை விட்டு என்னை அவர் ஒளி போன்றிருக்கும் யான சீதையாகிற என்னை யாரும் பிரிக்க முடியாது. ஆக இந்த மனக்கோட்டையெல்லாம் கட்டாதே என்று சொன்னான். இந்த உதாரணத்தை வால்மீகி ஏன் இங்கே எடுத்தார் அப்படின்னு கேட்டோம்னா, இங்கே என்ன தேவை அப்படின்னு கேட்டால், ராவணனை உதச்சி வெளியில் தரணும், சம்ஹாரம் பண்ணணும், அதுக்கு வேண்டிய ஆற்றல் இருக்குங்கிறத காட்டணும். அதுக்காக அதுக்கு தகுந்த ராமன் நாளைக்கு வந்தானேயாகும், உன்னை சம்ஹாரம் பண்ணி தீர்த்துருவான், அதனால் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு அவனுக்கு உணர்த்தணும். அதுக்காக பிராட்டி என்ன பண்ணால், சூரியனை உதாரணமாக கொடுத்தான். சூரியன் நல்ல கோடையில் அப்படியே சுட்டரிக்கிறவன், உலகத்தையே சுட்டரிக்கிறவன். ஆக ராமன் வந்தால் இலங்கையே சுட்டரித்து விடுவான். தெரிஞ்சுதா? அதோடு கூட இருக்க முடியான தேஜஸ் என்ன, அதனுடைய வெயில் ஒளி இருக்க, அப்படி இருக்க முடியான சீதை நான் இருக்கேனே, நானும் சேர்ந்துக்கிண்டு இந்த இலங்கையை சுட்டரிச்சிருவேன், தெரியுமா? ஆகையினால இம்மாதிரி என்னிடம் நின்று பேசாதே என்று அந்த இடம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதை அவனுக்கு உணர்த்துவதற்காக பாஸ்கரேன பிரபாயசா என்கிற உவமையை அங்கு வால்மீகி கையாண்டான். தெரிஞ்சான். அதுக்கு இவர் ஒரு மகாகவியார் அப்படின்னாலே சுவாமி தேசிகன் அதுக்கு நேர் எதிர்த்துட்டாக, இந்த இடத்துல என்ன தேவையோ அதற்கேற்ப நம்முடைய தாபங்கள் போக்குவதற்காக பிராட்டியை நிலவாகவும் அதே சமயத்தில் ரங்கனை சந்திரனாகவும் உருவப்படுத்தி நமக்கு எடுத்து காட்டுகிறார். ஆக இப்போ ஏற்பட்ட நிலவு போன்ற மகாலட்சுமியோடு கூடின ரங்கநாதனை, ரங்கநாதர சந்திரன் ஸ்ரீரங்கத்துக்கே சந்திரனாக விளங்குகின்ற அந்த ரங்கநாதனை அழைத்து கொண்டு வந்து என்னுடைய கஷ்டங்களெல்லாம் போக்கணும். எப்படி போக்கணும்? மதுரைஹி சிஞ்சிதைஹி, உன்னுடைய இனிய குளிர்ந்த ஒலிகளாலே என்னை ஆஸ்வாசப்படுத்தி எனக்கு சந்தோஷப்படும்படியாக, எந்த விதமான தாபம் இல்லாமல் நான் இந்த உடலை விட்டு வெளியேறும்படியாக நீ செய்ய வேணும் என்று பாதுகாதேவியை சுவாமி தேசியன் இங்கு பிரார்த்திக்கிறார். பிரசமயது பயம் மகா பசிமஸ்வாச காலே ரகசி விகரணந்தே ரங்கநாதேன சார்த்தம் நியதம் அனுவிதத்தே அதுகே எண்ணினாதாம் நிஷில புவன ரக்ஷா கோஷனா கோஷலீலாம். ஸ்லோகம் 469. பிரசமயது பயம் மகா பசிமஸ்வாச காலே ரகசி விகரணம் தே ரங்கநாதேன சார்த்தம் நேதமனு விதத்தே பாதுகே
எண்ணினாதாம் நிகில புவன ரட்சா கோஷனா கோஷலீலாம். ஏ பாதுகா தேவி, நீ தினந்தோறும் என்ன பண்ணுகிறாய்? நிகில புவன ரட்சா கோஷனா கோஷலீலாம். எம்பெருமானை அழைத்து கொண்டு வரும்பொழுது அந்த சஞ்சாரத்தினாலே உன்னுடைய பாதையிலிருந்து ஒலி எழும்புகிறது. அந்த ஒலியினாலே நீ என்ன சொல்லுகிறாய் அப்படின்னு கேட்டால், எல்லோருக்கும் காதல் விழும்படியாக தண்டோரா போடுகிறாய். என்ன தண்டோரா போடுகிறாய் என்று கேட்டால், நிகில புவன ரட்சா கோஷனா. உலகத்தில் உள்ள யாராக இருந்தாலும், எவ்வளவு பாபியாக இருந்தாலும், பிரபன்னர்களானால் அந்த பிரபன்னர்களையெல்லாம் ரங்கநாதன் கண்டிப்பாக காப்பாற்றுவான், கவலைப்பட வேண்டாம் என்று பறைசாற்றுகிறாய் எப்பொழுதும் நீ. தெரிஞ்சுதா அந்த ஒலி இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டாக்க, என்னுடைய நிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டால், பசிமஸ்வாச காலே கடைசி மூச்சு வாங்கிட்டு இருக்கு இப்போ எனக்கு. ஆச்சு, சரீரத்தை விட்டு ஜீவன் கிளம்ப போகிறது, மூச்சு வாங்கிறது. இந்த சமயத்தில் நான் கஷ்டப்பட்டுருக்கேன். இப்பொழுது நீ ரங்கநாதனை அழைத்து கொண்டு வந்து ஏகாந்தமாக பிறரறியாமல் பிரபன்னர்கள் மாத்திரம் சேவிக்கும்படியாக ரங்கநாதனை அழைத்து கொண்டு வந்து நீ என்ன பண்ணணும், எனக்கு ஆறுதல் கூறணும். ஆகினால நீ உன்னுடைய கொள் எப்படி ஆனால் நீ ரங்கநாதன் காப்பாற்றுவான் என்று எல்லோருக்கும் உலகுக்கு அறிவித்தாயோ, அதன்படி நான் இப்பொழுது மூச்சு வாங்குகின்ற காலத்தில் என் அருகிலே ரங்கநாதனை அழைத்து கொண்டு வந்து எனக்கு அபயப்பிரதானம் பண்ணும்படியாக பண்ண வேண்டியது உன்னுடைய காரியம் என்று பாதுகாதேவியை பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசிகன். இங்கு பாதுகாதேவி சுவாமி தேசிகனை பார்த்து கேட்கிறார், தேசிகரே, கடைசி காலத்தில் மூச்சு வாங்கும் பொழுதும் ரங்கநாதனை அழைத்து கொண்டு வந்து உமது எலியை ஒலியை எழுப்பி என்னை ரங்கநாதனை சேவிக்கும்படியாக பண்ண வேண்டும் என்று பிரார்த்திக்கிறீரே, இது எப்படி நடக்கும்? உமக்கு சுவாசம் வாங்கி கடைசி வாங்குகிற காலத்தில் கடைசியில் என்ன பண்ணுறோம், மூர்ச்சை வந்துடும். மூர்ச்சை வந்தால் மூர்ச்சைங்கிறது என்ன, ஜடம் மாதிரி அறிவில்லாத நிலை ஏற்பட்டு விடும். அப்பொழுது அறிவில்லாத நிலை ஏற்படுகான்ற காலத்தில் நான் ரங்கநாதனை அழைத்து கொண்டு வந்தால் என்னைத்தான் எப்படி நான் நேர் உணர முடியும், என்னுடைய உலையைத்தான் எப்படி காதால் கேட்க முடியும், ரங்கநாதனைத்தான் கண்ணால் எப்படி சேவிக்க முடியும், எதுவும் நடைபெறாதே. அப்படி இருக்கிற காலத்தில் அப்பொழுது ரங்கநாதனை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறீரே, இது யுக்தமா என்று கேள்வி கேட்க, அதுக்கு சுவாமி தேசிகன் பதிலளிக்கிறார். திரிகவி நிகதஹஸ்தம் சிந்தயித்வா கிருதாந்தம் கதபதி மோகம் ஹிருதி மோகம் கச்சதா ஜீவிதேனா. பாதுகா தேவியே, கடைசி காலத்தில் சுவாசம் வாங்குற பொழுது யமன் வந்து பிடரியில் கையை வெழுத்து என்ன பண்ணுவான், கல்த்தா கொடுப்பான் சரீரத்திலேருந்து வெளியில். ஆக மென்ன மென்னை அமைத்து அப்படியே சுவாசம் வாங்குகிற காலத்தில் நமக்கு வெளியில் பிராணனோட கூட வெளியில் ஜீவன் கிளம்ப முடியாத பண்ணுவான். அப்படி கஷ்டப்பட்டு ஜீவன் வெளியேறுகின்ற காலத்தில் மூர்ச்சை வந்துடுறது. மூர்ச்சை வந்தால் என்னை எப்படி அறிய முடியும் தானே கேட்கிறீர், அதற்குத்தான் உண்மை நான் பிரார்த்திக்கிறேன். என்ன பண்ணணும், பரிகலைது போதம் பாதுகே சிஞ்சிதந்தே. உம்முடைய சிஞ்சிதம் இருக்கிறதே பாதுகா நாதம், அது என்ன பண்ணணும், எனக்கு போதத்தை கொடுக்கணும், மூர்ச்சையிலிருந்து தெளிவை கொடுத்து அறிவை கொடுக்கணும், அறிவை கொடுத்து நீ என்ன பண்ணணும், என்னை காப்பாற்றணும். அதற்காக நீர் பண்ண வேண்டிய காரியம் என்ன தெரியுமா, துறையுது விவசம் தொதிதேயம் முகுந்தம். நீர் என்ன சொன்னாலும் சொன்னபடி கேட்கக்கூடியவன் எம்பெருமான் ரங்கநாதன். அவன் எப்பேற்பட்டவனும் முகுந்தம், மோட்சத்தை அளிப்பவன். ஆக இப்பொழுது எனக்கு மோட்சத்தை அளிப்பதற்காக நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேனா, அந்த ரங்கநாதனை துறையை திமிவ, நீ ஒன்று ஒலிக்கிறாய் அல்லவா, உன் ஒலியை பார்த்தால் எனக்கு என்ன தோன்றுகிறது அப்படின்னு கேட்டாக்க, மோட்சத்து பிரதனான ரங்கநாதனை சீக்கிரம் அழைத்து கொண்டு வந்து எனக்கு சேவை சாதிக்க செய்து அதன் மூலம் மோட்சத்தை கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தினாலே ரங்கநாதனை இந்த ஒலியின் மூலமாக நீ அவசரப்படுத்துகிறாய், சீக்கிரம் போவோம். அவர் தேசியன் பரமதத்துக்கு புறப்படுகின்ற முன்னாடியே நாம் அவருக்கு சேவை சாதித்து அவருக்கு நிச்சயமாக பரமதம் கிடைக்க முடியாத பண்ண வேண்டும், அதனாலே வேகமாக எழுந்துள்ள வேணும் என்று ரங்கநாதனை பிரார்த்திக்கிறீரோ என்று தோன்றுகிறது உமது ஒலியை கேட்டால். ஆகவே உமது ஒலியினாலே எனக்கு ஞானத்தை மூர்ச்சியை தெளிவித்து
ஞானத்தை உண்டு பண்ணி ரங்கநாதனையும் உன்னையும் உன் ஒளியையும் கேட்டு நான் ஆனந்திக்க முடியாத கடைசி காலத்தில் நீர் பண்ண வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். உபக்ரம் சம்வித்தே உபனிஷத் உபோத்காத வசனம் தவ ஸ்ராவம் ஸ்ராவம் சுதி சுபகம் அந்தர்மணிரவம் விஜிருபந்தே நூனம் மதுமசன பாதாவணி மம திரவீபூத திராட்சா மதுரிம துரீணாஹ பணிதயா. ஸ்லோகம் 471. உபக்ரம் சம்வித்தே உபனிஷதுபோத்காத வசனம் தவ ஸ்ராவம் ஸ்ராவம் ஸ்ருதி சுபகம் அந்தர்மணிரவம் விஜிருபந்தே நூனம் மதுமசன பாதாவணி மம திரவீபூத திராட்சா மதுரிம துரீணா பணிதயா. முன்னாடி சரணாகதியை பற்றி பேசினார், பிறகு அதை அனுஷ்டித்தால்தான் நாம் எல்லாம் கிருதகிருத்தியராக ஆக முடியும், ஆகவே பாதுகையினிடத்தில் பிரபத்தியை அனுஷ்டிக்கணும் என்றும் பேசினார். இந்த இப்படி பிரபன்னர்களாக இருக்கிறவர்களுக்கு பின்னாடி என்ன செய்யணும், உத்தரகிருத்தியம் வேணும், உத்தரகிருத்தியம் ஒழுங்காக இருக்கணும் என்பதை இந்த ஸ்லோகத்தினாலே பிரார்த்திக்கிறார். உத்தரகிருத்தியமானது மூன்று வகைப்பட்டது, வாச்சிகமானது, காயிகமானது, மானசிகமானது. வாச்சிகமான உத்தரகிருத்தியம் பிரபத்திக்கு பிறப்பாடு, ராமாயண மகாபாரதாதிகளை பாராயணம் பண்ணுவது, வேத பாராயணம் பண்ணுவது, ஸ்தோத்திரங்களை சொல்வது, இவ்வாறெல்லாம் செய்வதெல்லாம் அர்ச்சிப்பது, இதெல்லாம் வாச்சிகமான நாமாவளியை சொல்வதெல்லாம் வாச்சிகமான உத்தரகிருத்தியம். காயிகமான உத்தரகிருத்தியம் துளசை எழுந்துட பண்ணுவது, என்ன சந்தனத்தை தேய்ப்பது, பகவானை இதிலே உட்காந்து பெருமாளுக்கு திருவாராதனத்தை பண்ணுவது, நல்ல அமுது படைத்து அவை நிவேதனம் பண்ணுவது, இது மாதிரி இதெல்லாம் கோவிலுக்கு சென்று பிரதர்ஷனம் பண்ணுறது, பெருமாளுக்கு திருவிழுக்கு ஏற்றுவது, இம்மாதிரியான கைங்கரியங்கள் எல்லாம் காயிகமான கைங்கரியங்கள் உத்தரகிருத்தியத்தில். அப்புறம் மானசிகமான கைங்கரியம், இவைகளெல்லாம் மனசாலேயே நினைத்து, உபனிஷத்திலே சொல்லப்பட்ட பகவத் ஸ்வரூபங்களெல்லாம் மனதாலேயே நினைத்து, நம் சுரூபத்தையும் நினைத்து, அவனிடத்திலே பிரபத்தி பண்ணியதையும், அதனால் அவன் ஏற்று நம்மை நல்ல உரிய காலத்தில் நமக்கு மோட்சத்தை கொடுப்பானுங்கிற விஷயங்களெல்லாம் புரிந்து கொண்டு, அவர்களெல்லாம் அச்சாதி மார்க்கத்தெல்லாம் நினைத்து கொண்டு இருப்பதெல்லாம் இருக்கேன், இதெல்லாம் மானசீகமான உத்தரகிருத்தியம். அப்பேற்பட்ட கிருத்தியங்களில் எனக்கு வாச்சிகமான கைங்கரியத்தை நீ எனக்கு கொடுக்கணும். வாச்சிகமான கைங்கரியம்னா இவருடைய பாதுகா சாஸ்திரமானது. அந்த பாதுகாசனம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டாக்க, உபக்ரம் சம்வித்தே, என்ன ஞானத்திற்கு நல்ல அறிவுக்கு வேதாந்த அறிவுக்கு உபக்ரம் கொழுகம்பாக இருக்கணும். கொடி எப்படியானால் ஒரு கோலை சுற்றி கொண்டு அது வழியாக படர்ந்து ஊத்து காய்த்து எல்லாம் பண்ணுமோ அதுபோல என்னுடைய பாதுகாசனம், என்னுடைய பணிதி, என்னுடைய பாதுகாசனம், என்னுடைய உத்தி சொல் அதற்கு கொழுகம்பு போல இருக்கணும். அப்புறம் உபனிஷது உபோத்காத வசனம், இன்னும் என்னுடைய வாக்கு எப்படி இருக்கணும், உபனிஷத்து உபனிஷத்தில் பிரம்மஸ்வரூபம் பேசப்படுகிறது, ஜீவாத்மஸ்வரூபம் பேசப்படுகிறது, அவனை அடைவிக்கக்கூடிய பக்தி பிரபத்தி இவைகள் பேசப்படுகின்றன, பக்தி பண்ணுவதற்கு வேண்டிய கல்யாண குணங்கள்லாம் பேசப்படுகின்றன. ஆக உபனிஷத்திலே சொல்லப்பட்ட இவைகளெல்லாம் முன்கூட்டி அறிவதற்கு ஒரு உபோத்காதமோ என்று சொல்லும்படியாக இருக்கணும் என்னுடைய வாக்கியங்கள் சொற்கள். மேலும் ஸ்ராவம் ஸ்ராவம் சுதி சுபக அந்தரம் மணிரவம், உன்னுடைய அழகான பாதுகா என்னுடைய ஒலி இருக்கிறதே அதை நான் கேட்டு கேட்டு இதையெல்லாம் என்னுடைய சொற்களில் வரும்படியாக நான் பண்ணணும். அது என்ன பண்றது எனக்கு, மதுமதன பாதாவணி மம, நீயோ தீமையெல்லாம் போக்கி நல்லதை கொடுத்து காப்பாற்றுகின்ற எம்பெருமானுடைய திருவடியை காக்கும் தன்மையுடையவளாக நீ இருக்கின்றாய். அதனால எனக்கும் என்னுடைய சொல்லும் கூட எப்படி வரணும் எனக்கு அப்படின்னு கேட்டமானா, திரவீபூத திராட்சா மதுரி மதுரீனா பணிதயா. என்ன கல்லு போல திராட்சை இருந்தால் பிரயோஜனம் இல்லை. என்ன திராட்சை எப்படி இருக்கணும், திரவீபூத என்ன அரைச்சதில் ரசமாக இருக்கணும், அந்த ரசத்தில் இருக்க முடியாது மதுரிமா இனிப்பு இருக்கிறதே, அந்த இனிப்பு போன்ற இனிப்பை சுமன்றதாக இருக்கணும் என்னுடைய சிவசூக்திகள்.
ஆக இந்த பாதுகாசனம் எப்படி இருக்கணும், அப்படியே திராட்சாரசத்தையே அப்படியே நமக்கு அள்ளி கொடுப்பது போல பருவது போல தோன்ற வேண்டும். இதை படிக்கும் காலத்திலே ஒவ்வொருவருக்கும் ஆக அப்பேற்பட்ட சீசூக்தியை எனக்கு கொடுத்து இதனால் உத்தரகிருத்தியத்தில் வாச்சிகமான கைங்கிருத்தியை பண்ணும்படியாக நீதான் அனுகிரகிக்க வேணும். ஆகவே என்னுடைய பாதுகாசகாசனம் எப்படி இருக்கணும், செவிக்கு இனியதாக இருக்கணும், உபனிஷத்துக்கு உபனிஷத் பொருளெல்லாம் அறிவதற்கு முன் உதவியாக முகவரை போல இருக்கணும், அறிவை வளர்ப்பதாக இருக்கணும், சக்கையின்றி தெளிவான திராட்சாரதம் போல அடுத்து எடுத்து பருகணும் வாசிக்கணுங்கிற ஆசை எல்லாருக்கும் உண்டாகணும். அப்படி எம்பெருமானை உன்னை பற்றி பேசுகின்ற சீசுக்தியும் அப்படி அழகாக அமையணும், அதனால் எனக்கு என்னுடைய உத்தரகிருத்தியமானது நல்ல முறையிலே பூர்த்தியாகும் என்று பிரார்த்திக்கிறார் பாதுகாதேவி சுவாமி தேசியன். விலாசை கிரீணந்த நிகிலஜனசேதாம்சி விவிதாம் விஹாராஸ்தேரங்கிரமண பாதாவனிமுகு விடாகந்தாம் அந்தர்மம வில்லுடது அந்தர்மணிசிலா கலாக்கார வியாஜ சரதமிருத தாராதமனயாம். ஸ்லோகம் 472. விலாசை கிரீணந்தம் நிகிலஜனஜேதாம் சிவிவிதாம் விஹாராஸ்தே ரங்கசிதிரமண பாதாவனிமுகு விகாகந்தாம் அந்தர்மம விலுடது அந்தர்மணிசிலா கலாத்கார யாஜக்ஷரதமிருத தாராதமனயாம். ரங்கட்சிதிரமண பாதாவணி. ரங்கட்சிதிரமணம் திருவரங்கத்தில் அரங்கத்தில் நாட்டிய மேடையில் என்ன தசாவதாரம் ஆடி மகிழ்விக்கிறான் எம்பெருமான். அப்படி ஸ்ரீரங்கத்தில் இருந்து எல்லோரையும் மகிழ்விக்கும்படியான ரங்கநாதனுடைய திருவடியை பாதுகாக்கின்றாய் பாதுகேன். பேரிட்ட பாதுகையே, நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா, தே விகாராக உன்னுடைய நடைகள் இருக்கேன், அந்த நடைகள்லாம் என் மனசில் வந்து பூரணும் அப்படின்னார். ஏன் உன்னுடைய நடை எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டால், விலாசம், விலாசம்னா அழகான நடைகள், அந்த அழகான நடைகள் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டால், கிரீணந்தா நிகிலஜன சேதாம்சி விகாராகிறார். எல்லாருடைய மனசையும் அப்படியே விலைக்கு வாங்கிப்படுறது அப்படின்னா, ஏன் அந்த நடையில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால், ரங்கநாதனுடைய நடை ரொம்ப அழகானது. அந்த நடை மூணு தினசு, சிம்மகதி சர்ப்பகதி கஜகதி அப்படின்னு சொல்லலாம். அதாவது சிம்ம நடை, சர்ப்பத்தினுடைய பாம்பினுடைய நடை, அதே மாதிரி யானையினுடைய நடை. எம்பெருமான் வீசில் எழுகின்ற காலத்தில் கஜகதி யானை மாதிரி கம்பீரமாக நடை போட்டு நடப்பான். அது மாதிரி சிவாந்தாயங்கள் பெருமாளை ஏழை பண்ணுவான். சரிங்களா, எல்லாம் ஆகி உள்ள நுழையச்ச கர்ப்பகிரகத்து உள்ள நுழையச்ச எப்படி நுழைவான் அப்படின்னு கேட்டால், சர்ப்பகதி எப்படி ஆனால் பாம்பு புத்துக்குள்ள புறன்னு வேகம் உள்ள நுழையுமோ அதே மாதிரி அந்த கதியில் சிவானந்தாங்கிகள் பெருமாளை உள்ளே ஏழை பண்ணி போவா. அது சேவிக்கிறதுக்கு அழகாக இருக்கும். அதே மாதிரி உள்ளேருந்து வெளியில் ஏழுறார, வெளியில் ஏழுற காலத்தில் சிம்மம் எப்படி குகையிலேருந்து கம்பீரமாக வருமோ அதை மாதிரி பாயராப்பில் கர்ப்பகிரகத்திலேருந்து வெளியில் எழுவர் பெருமாள். அதனால் ரங்கநாதன்கிட்ட இந்த சிம்ம நடை, சர்ப்ப நடை, யானை நடை இதெல்லாம் பல வகையான நடையில் அவன் வெளியில் உலாவுகிறான். தெரிஞ்சா அந்த நடையினால் நிகிலஜன சேதாம்சி கிரீணந்தான் ஆறாறு செவிக்கிறாளோ அவளுடைய மனசெல்லாம் அப்படியே கவர்ந்து இழுத்துடுறோம். தெரிஞ்சா அந்த நடையே நம்ம மனசுக்குள்ளே இருக்குது, அந்த நடை எப்பொழுதும் என் மனசுலேயே இருக்கட்டும். விகாகந்தாம் அந்தர்மம அப்படிங்கிறப்ப என்னுடைய மனசுக்குள்ளே எப்பொழுதும் அந்த நடை இருக்கணும். ஏன்னா மனசில் இருந்தால் அந்த நடை என்ன பண்ணுறதுன்னா தித்திக்கிறது. எப்பேற்பட்டது அந்த நடை, வில்லுடது அந்தர்மணி சிலா கலத்கார ஜான சரமிருத சரத அமிர்த தாரா தமனையா. இந்த நடை நடக்கச்ச அந்த மணி உள்ளுக்குள்ள பாதை பாதைகளுக்குள்ளே மணி இருக்கு. அந்த உள்ள மணியெல்லாம் என்ன, அதெல்லாம் கல் தானே இல்லையா, அழகான ரத்தன கற்கள்லாம் உள்ளே இருக்குது. அந்த மணி சிலா ரத்தன கற்கள் இருக்கேன், அவைகள்லாம் ஒன்றோட ஒன்று உராகின்ற காலத்தில்
கலாத்கார கழுக்கு கழுக்குன்னு சப்தம் கேட்கறது. அந்த சப்தம் இருக்க சப்தம்னா அது சப்தம் இல்லை, சப்தமாக உண்டாகலை. பின்ன என்ன கேட்டால் சப்தங்கிற வியாஜத்தில் அதுலேருந்து அமிர்தம் உண்டாகுது. எப்படி ஷரத் அமிர்தம், அதுலேருந்து வழிஞ்சு ஓடி வருது அமிர்தம், தெரிஞ்சுதான். அந்த அமிர்த தாரை இருக்க, அந்த அமிர்த தாரையை தாங்கிட்டு இருக்கு எது, உன்னுடைய நடைகள் தே விகாராக. ஆக அமிர்த தாரைக்கு தமனி மாதிரி இருக்கு உன்னுடைய விகாரம். தமனின்னாக்க குழாய், அதாவது ரத்த உடம்புல ரத்த குழாய்ன்னு சொல்கிற இல்லையா, அதை மாதிரி சிறு சிறு குழாய்கள், அந்த சிறு சிறு குழாய்களோடு கூடி இருக்குது. அதாவது என்ன, சிறு குழாய்கள் வழியாக என் மனசில் உன்னுடைய நடையானது வந்து அமைஞ்சிடுத்துனாக்க அந்த குழாய்களின் வழியாக அமிர்ததாரை பெருகும், தெரிஞ்சுதா. அந்த அமிர்ததாரை எப்பொழுதும் நான் ரசிச்சுக்கிண்டு சந்தோஷமாக இருப்பேன். அதனால் ரங்கநாதனே, ரங்கநாதனுடைய பாதுகா தேவியே, நீ என்ன பண்ணணும் கேட்டாக்க, உன்னுடைய நடை அழக காட்டி என்னுடைய மனதை கவர்ந்து என்னுடைய ஹிரதயத்துக்குள்ளே நீ புகுந்துண்டு அதை நான் பார்த்து ரசிக்கிற காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த அமிர்தம் இருக்கேன், அந்த அமிர்த தாரையை எனக்கு அப்படியே உள்ள பாய்ச்சணும். ஆக எப்போ பார்த்தாலும் உன்னுடைய நடையை நினச்சிக்கிட்டே நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு எம்பெருமானுடைய நடையில ஈடுபட்டு இங்கு பேசுகிறார். இந்த இடத்துல மானசீகமான உத்தரகிருத்தியம் பண்ண, உத்தரகிருத்தியம் வாசிகமான உத்தரகிருத்தியம் பாதுகாசுரம் பாடி உத்தரகிருத்தியம் நடக்கிறது பிரபத்திக்கு அப்புறம். இப்போது மானசீகமான உத்தரகிருத்தியம், அதாவது அந்த விகாரத்தை எம்பெருமானுடைய நடை அழக மனசில் தியானம் பண்ணி அது அப்படியே தேனொழுகிறாப்புல சிச்சிக்கிறது சுவாமி தேசியனுக்கு. அது எப்பொழுதும் உன் நடை என் மனசில் இருந்துருக்கணும் என்று மானசீகமான உத்தரகிருத்தியத்தை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் பேசினபடி. ஸ்ருதிஸ்ரேணிஸ்தேய சுதி சுபக சிஞ்சாமுகரிதாம் பஜேமத்வாம் பத்மாரமண சரணத்ராயணி பரம் நமுத்ரா நித்ராணத்ரவிண கண விஸ்ராணனதசா விசாலாஹங்காரம் கமபி கன ஹுங்கார பருஷம். ஸ்லோகம் 473. ஸ்ருதிஸ்ரேணிஸ்தேய சுதி சுபக சிஞ்சாமுகரிதாம் பஜேமத்வாம் பத்மாரமண சரணத்ராயணி பரம் நமுத்ரா நித்ராணத்ரவிண கண விஸ்ராணனதசா விசாலாஹங்காரம் கமபி கன ஹுங்கார பருஷம். ஹே பத்மாரமண சரணத்ராயணி, பத்மாரமணம் லட்சுமிகாந்தன் ஸ்ரீயப்பதி ரங்கநாதன் அவனுடைய சரணத்ராயணி, அவனுடைய திருவடியை பாதுகாக்கின்ற ஏ பாதுகாதேவியே, நான் எப்பொழுதும் உன்னையே சேவிச்சுருக்கணுமே, வெளியே வேற எங்கேயும் நான் போகப்படாது. ஏன்னு கேட்டால் நீ எழுப்புகிற ஒலி இருக்க அதுவே எனக்கு ஆனந்தமாக இருக்கு. என்ன எழுப்புற நீ, ஸ்ருதிஸ்ரேணிஸ்தேய ஸ்ருதி சுபக சிஞ்சாமுகரிதாம். உன்னுடைய ஒலி என்ன பண்ணுறதுன்னு கேட்டோம்னா, வேதத்தில் ஸ்ருதிஸ்ரேணி வேதத்தினுடைய வரிசையில் நிறைய வேத வாக்கியங்கள், அதில் பல இடத்துல சந்தேகம் வந்துடுறது. பேதஸ்ருதி அபேதஸ்ருதி கடகஸ்ருதி இப்படி பல வகையான வேத வாக்கியங்கள் இருக்கின்றன. அதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்கிற காலத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிமிஷம் அர்த்தம் சொல்லி கெடுக்கிறார். அப்போ சந்தேகம் வர காலத்தில் நீ என்ன பண்ணுற, ஸ்தேய உறுதியான பொருள் இதுதான், இந்த வேதத்துக்கு இப்படித்தான் அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு உறுதியான பொருளை சொல்வது போல இருக்கு உன்னுடைய ஒலி. அதோட என் கேட்கறதுக்கு எப்படி இருக்கு, சுஜி சுபக காதலுக்கு அப்படியே இனிமையாக இருக்கு, கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கு. வேதார்த்தத்தை நிர்ணயம் பண்ணுறதாக உன்னுடைய ஒலிகள் இருக்கின்றன, அது காதுக்கு ரொம்ப இனிதாக இருக்கு. அப்பேற்பட்ட இனிதான ஓசையோடு கூடின ஏ பாதுகாதேவி, உன்னையே நான் எப்போதும் பஜிக்கணும், உன்னையே சேவிக்கணும், வேற எங்கேயும் நான் போகக்கூடாது. ஏன்னு கேட்டால் தேக யாத்திரைக்காக பலர் பல இடத்துல போய் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. போய் ஒருத்தனை போய் பெரிய மனுஷன் ஒருத்தனை போய் பார்த்து கேட்டு ஏதாவது குடும்பம் ஒத்தாசம் பண்ணணும்னு கேட்டால் அவன் எப்படி இருக்கான், இந்த முத்ரா நித்ராண திரவிணகண விஸ்ராணனதசா விசாலாஹங்காரம் கமபி கன ஹுங்கார பருஷம். அப்பேற்பட்ட பணக்காரங்கள்கிட்ட போய் என்ன கேட்க முடியாது, நீ பண்ணிவிடாதே,
அவன் எப்படி இருக்கான், முத்ரா நித்ரானம், அவன் வச்சிருக்கிற பணத்தை அங்கே எங்கே வச்சா என்ன போடுவான்னு பயந்துக்கிண்டு உள்ள இரும்பு போட்டியில் வச்சு அதுக்கு சீல் போட்டு வச்சுருக்கான், முத்ரா சீல் போட்டு வச்சுருக்கான். அந்த பணம் என்ன பண்ணுறது, அது இன்னும் செலவழியாமல் உள்ளே தூங்குறது. அப்பேற்பட்ட திரவீணம் அவனுடைய பணம் இருக்கேன், அதுலேருந்து மெனக்கட்டு சீலை உடச்சி கதவை திறந்து பார்க்குறவனுக்கு தேவை ஒரு 100 ரூபா தேவை இருந்ததுன்னா அவன் எவ்வளோ கொடுப்பான், அதுலேருந்து ஒரு 2 ரூபா எடுத்துட்டு திரவீண கண அப்படிங்கிறார், அதுலேருந்து ஒரு 2 ரூபா எடுத்து விஸ்ரானன தசா அதை அங்கேருந்து கொண்டு வந்து இவனை கூட்டு கொடுக்க ஆரம்பிப்பான். கொடுக்கச்ச எப்படி இருப்பான், என்ன பேசுவான் அப்படின்னு கேட்டானா, விசால அகங்காரம் கமவி கனஹுங்கார புருஷம், அகங்கார பிடிச்சவன் அவன், நம்மகிட்ட வந்துருக்கா நாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு திமுறோட கூட அவனுக்கு கொடுக்குறான். கொடுக்கச்ச கனஹுங்கார புருஷம் அதட்டின்னு கொடுக்குறான், என்ன நேற்றுக்கு என்ன பண்ணீர், இன்னைக்கு இங்கே வந்தீர, இன்னும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீர், அங்கெல்லாம் கிடைச்சி அதை ஏன் விட்டீர், இங்கே ஏன் வந்தீர், இப்படின்னு எதையாவது அதட்டி பேசிக்கிட்டு அந்த பணத்தை கொடுப்பான். தெரிஞ்சா அப்போ ஏற்பட்ட பணக்காரங்கிட்ட போய் தேக பணத்தை வாங்கி செலவழித்து தேக யாத்திரையை நடத்த முடியா, என்ன பண்ணிவிடாதே, எனக்கு உன்னுடைய பாதுகையினுடைய ஒலிகள் இருக்கே, உன் ஒலிகளை காது கொடுத்து கேட்டுருந்தாலேயே போகும், ஏன்னா அது ஒலிகள் எப்பேற்பட்டது, அமிர்தத்தை அப்படியே கக்குவது என்று போன ஸ்லோகத்தில் சொன்னாரோ இல்லையோ, அதனால் அதுலேருந்து அமிர்தம் திரவிக்கிறது, அதுலேருந்து அந்த அமிர்தத்தை சாப்பிட்டா அமிர்தமானது எப்பொழுதும் சுகமாக இருக்கும், நீண்ட காலம் வாழலாம் அமிர்தத்தை சாப்பிட்டாக்க. இது மாதிரி உன்னுடைய ஒலியிலேருந்து ஏற்படக்கூடிய அமிர்தம் இருக்க, அதை சாப்பிட்டுன்னு நான் சுகமாக இருக்கணுமே, வெளிய கண்டவனை போய் நான் கேட்கக்கூடாது என்று இந்த ஸ்லோகத்தில் பாதுகா தேவியை பிரார்த்திக்கிறார் சுவாமி. தேசியனுடைய இந்த மனோபாவத்தை நாம் வைராக்கிய பஞ்சகம்னு அவருடைய ஸ்தோத்திரத்தில் பார்க்கலாம். ஸ்ருணி கோண சதம்சபாலன கலா துர்வார கர்வானல சுப்யத் சுத்ர நரேந்திர சாடு ரச்சனா தன்யான் நமன்யாமஹே தேவம் சேவிதுமேவ நிஷ்ணுமஹே யோசௌ தயாளு புரா தானா முஷ்டி முஜே குஜேல முனையே தத்தே ஸ்மிதே சதாம். சுவாமி தேசிகனுடைய பால்ய சிநேகிதர் ஒருத்தர் வித்யாரண்யர், அவர் 4 வேதங்களுக்கும் பாஷ்யம் எழுதியிருக்கார், வித்யாரண்ய பாஷ்யம்னு சொல்லுவார், நல்ல பண்டிதர். அவர் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் மந்திரி பதவியில் இருந்தார். அப்போ இருக்கிற பொழுது நம்முடைய சிநேகிதர் தினந்தோறும் பிச்சை எடுத்து, அதாவது உஞ்சவருத்தி பண்ணி தானே தேசியம் சாப்பிட்டுருந்தார், அதனால் இப்படி பிச்சை எடுத்து சாப்பிட்றாரே பாவம், அவருக்கு ராஜசன்மானத்தை நிறையா வாங்கி கொடுத்தா அவர் மாட்டும் சுகமாக இருக்கலாமோ இல்லையோ அப்படின்னு வரசில் அவருக்கு நல்ல எண்ணம் தோணிச்சு. அதனால் அங்கேருந்து சீட்டு கொடுத்து அனுப்பிச்சு அவசியம் இந்த சாம்ராஜ்யத்துக்கு வரணும், உங்களை அண்ணா கௌரிக்க போகிறார் மகாராஜா என்று அழைத்தார். அழைத்த போது சுவாமி அங்கே போகிறதுக்கு இஷ்டமில்லை, ராஜா கிட்ட போய் மெதுபாரம் வாங்கி நம்ம பழைக்கணுமா, வேண்டதில்லை, அஸ்திமே அஸ்தி செயலாக்கிறே வஸ்து பைதாமகந்தனம் கடைசி ஸ்லோகத்தில் சாதிக்கிறேன், எனக்கு கரிகரி வேலை இருக்க முடியாது, எங்கள் தாத்தா சம்பாதிச்ச சொத்து செல்லும் இருக்கிற காலத்தில் நானே 100 ரூபாய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கடிதாசி ஜனிச்சார். அதைத்தான் வைராக்கிய பஞ்சகம்னு சொல்கிறோம். அந்த வைராக்கிய பஞ்சகத்தில் முதல் ஸ்லோகத்தில் அந்த ராஜா கிட்ட போய் கேட்குறமே, அந்த ராஜா எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டாக்கே, சுணி கோண சதம்ச பாலன கலாம், அவன் ஏதோ பெரிய சாம்ராஜ்யத்தாளல, பூமண்டலம் பெருசு, அதில் நமது நாடு ஒரு பாகம், அதில் இவன் இருக்கிற பகுதி இன்னும் சின்னது, ஆக பூமியில் ஏதோ சதாம்ச ஒரு மூலையில் அதுலேயும் 100ல் ஒரு பாகத்தை இவன் பெரிய பெரிய ராஜ்யம் சொல்லிட்டு ஆண்டுருக்கான். அப்போ இருக்க ஆண்டுன்ற காலத்தில் அவன் எப்படி இருக்கான், துர்வார கர்வானல ரொம்ப திமுறோடு இருக்கான், தெரிஞ்சா அவங்ககிட்ட இந்த திமுறாகிற ஒரு இதுவானது உள்ள கர்வமானது அகங்காரம் அப்படியே அவங்ககிட்ட நடனமாடின்ருக்கேன். அப்போ ஏற்பட்ட சுப்ய சுத்ர நரேந்திர ஜாடு ரஜனா தேவம் ரஜனா தன்யான் நமன்யாமஹே, அப்போ ஏற்பட்ட மட்டமான ஏதோ ஒரு மூளை ஆண்டு கொண்டு இருக்க முடியாது, ராஜா கிட்ட போய் எனக்கு அது வேணும் இது வேணும்னு பல்லடிச்சு கேட்கறதுக்கு எனக்கு இஷ்டமில்லை அப்படின்னு விட்டார். என்ன என்ன இஷ்டம் எனக்கு, தேவம் சேவிதுமேவ நிஷ்ணுமே, எப்பத்தாலும் எம்பெருமானை சேவிச்சுட்டு இருந்தா போகிறோம், பக்கத்தில் கத்திகிரி மேலே வரதன் இருக்கான், அவனை சேவிச்சா அவனும் வரதன், எல்லாத்தையும் கேட்டதெல்லாம் கொடுக்குறவன், அப்போ ஏற்பட்டும் கொடுப்பனா அப்படின்னு கேட்டாக்க, கொடுத்துருக்கானே அவன் தயாளு புறா, அவனுடைய கருணைக்கு எல்லையே இல்லை. ஒரு சமயத்தில் என்ன குஜேலர் என்ன பண்ணுவார், ஒரு அவலை கட்டிக்கிண்டு கொண்டு போய் கண்ணனை போய் பார்க்க போனார்,
அவருக்கு என்ன பண்ணார், ஒன்றும் அவன் நேராக கொடுக்கல. அவர் திருப்பி வந்தால் பார்த்தா குபேரன் மாளிகை மாதிரி இருக்கு அவனுடைய வீடு. ஆக ஒரு ஏழையை குபேரன் மாதிரி ஆக்கினார் அந்த எம்பெருமான். அப்பேற்பட்ட எம்பெருமானை நான் சேவிச்சுருக்கிற காலத்தில் எனக்கு என்னது, ஒரு ஈனக சாம்ராஜ்யத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஆண்டு கர்வத்தோடு இருக்கிற மாதிரி ஒரு ராஜா கிட்ட போய் கேட்டு நான் வாங்கிக்கணுமா, அதனால் நான் வரலேன்னு கேட்டு அகை ஜெனிச்சுட்டார். ஆக சுவாமி தேசியன் அப்பேற்பட்டவர் அதே மாதிரி பிறரை கேட்டு பணக்காரனை கேட்டு வாங்கி பழைக்கணுங்கிற எண்ணமே கிடையாது. ஆக எதிர்ச்சியாக கிடைக்கக்கூடியதான தானியத்தை வச்சுக்கிட்டு தன்னுடைய காலத்தை ஓட்டின்னு இருந்தார். அவருக்கு அமிர்தம் மாதிரி இருந்தது இந்த பாதுகா ஒலியானது. அந்த அமிர்தமே இவருக்கு வாழ்நாளை தேக யாத்திரையை நடத்தி கொண்டிருந்தது என்று மனசில் எண்ணத்தினால எனக்கு அதை மாதிரி எல்லாம் கேட்கப்படாது, எப்பொழுதும் உன்னுடைய ஒலி என்னுடைய ஹிரதயத்திலேயே இருக்கட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுபவித்தபடி தவை தச்சீரங்க சிதிபதி பதத்ராய நின்று நாம் பவத்யாக சிந்தாரணரணக பங்காயரணிதம் சரீரே சுவம்பாவம் பிரசைதி யதா கர்ணனவசாது நன கர்ணே பாவி யம மகிஷ கண்டா கணகணா. ஸ்லோகம் 474. தவை தச்சீரங்க சிதிபதி பதத்ராயினின்று நாம் பவதி ஆகா சிந்தாரணரணகபங்காயரணிதம் சரீரே சுவம்பாவம் பிரசைதியதா கர்ணனவசாது நனஹா கர்ணே பாவி யம மகிஷ கண்டா கணகணா. சீரங்க சிதிபதி பதத்ராயினி, ஸ்ரீரங்கத்தில் எழுந்திருக்கும்படியான ராஜா ரங்கராஜா. அந்த ரங்கராஜாவனுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகையே உன்னுடைய ஓசை இருக்க, அந்த உன்னுடைய ஓசை கேட்டால் அது ஒன்றே எனக்கு போகும். அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னாக்க, ஆக சிந்தா ரண ரணக பங்காய ரணிதம், உன்னுடைய நடை ஒலியானது. அப்பப்போ நமக்கு சில சமயத்தில் நாம் எல்லாம் கஷ்டப்படுறோம், ஒரு ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணமோ நான் எப்படி கஷ்டப்படுறமே அப்படின்னு பழைய பாவங்களை நினச்சிண்டு அப்படியே உடல் நடுங்கும், அப்படியே அப்படி நடுங்குவான். இதை மாதிரி நடுக்கங்கள்லாம் ஏற்படவே ஏற்படாது. ஏன், உன்னுடைய ஒலியானது என்ன பண்ணும், முன்னாடி பாவம் பண்ணத்தினால ஏற்பட்டதுனால என்ன கஷ்டம் வருதோன்னு நாம் துக்கப்படக்கூடிய நிலையை உண்டு பண்ணவே உண்டு பண்ணாது அது அப்படின்னா. ஏன்னு கேட்டால், சரீரே சுவம்பாவம் பிரசயதி எதா கண்ணனவசாது நனக்கர்ணே பாவி யம மகிஷ கண்டா கணகணாம். சரீரம் பேரு நம்ம உடம்புக்கு இல்லையா, முன்னாடி முதல்ல என்ன சொல்றது தேகம்னு சொல்லுவோம், அப்புறம் சரீரம்னு சொல்லுவோம். ரெண்டு அவஸ்தை நம்ம உடம்புக்கு. அந்த தேகங்கிற அவஸ்தில திக உபச்சயங்கிற தாதுல வந்துருக்கு, வளர்றதுன்னு அர்த்தம். ஆக பால்யத்திலேருந்து 40 வயசு வரலும் உடம்பு வளர்றது நன்றாக அழகாக நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றது, சரீரம்னு பேர். அதுக்கப்புறம் சீரிய தேதி சரீரம், அதாவது எப்பொழுதும் சிதறிக்கொண்டே இருக்கும் அழிந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சரீரங்கிற பெயரே சொல்றது அண்ணா. அதனால உன்னுடைய ஒலியை கேட்குறானே, அவனை கேட்குறவனுக்கு இந்த சரீரம் அழியக்கூடிய ஒரு நிலையே உண்டாகாதுன்னா. ஏன்னு கேட்டால், யம மகிஷ கண்டா கணகணகாம், எப்படியும் இது சரீரமான அப்படின்னாலே ஒரு காலத்தில் போகத்தான் போகிறது, தெரிஞ்சா கொஞ்ச நாள் இருக்கும் அப்புறம் போயிடும். அந்த போகிற காலத்தில் இவனுக்கு என்ன உண்டாகும், யமதன்மன் வந்து இவனை அழைச்சின்னு போக வருவான். யம மகிஷ அவன் வராங்கிற எப்படி தெரியும் நமக்கு அப்படின்னு கேட்டவனாக்க, யம மகிஷ கண்டா கணகணகம், யமனுடைய வாகனம் எருமக்கடா, எருமக்கடாவில் அவன் வருவான். இந்த யானைக்கெல்லாம் மணி போடுறாள், அது மாதிரி எருமக்கடாவுக்கு ரெண்டு பக்கத்துலேயும் மணி போட்டிருக்குமா, அந்த மணியினுடைய ஓச கணகணன்னு கேட்குமா. அந்த ஓசை இருக்க அது இந்த பாதுகாவினுடைய ஓசையை கேட்குறவனுக்கு அந்த ஓசை காதில் விழாது அப்படின்னு கேட்டால், கடைசி காலத்தில் யமன் இவங்ககிட்டயே வரமாட்டான், எப்பெருமானே வந்து அழிச்சுன்னு போவார் இவர் அப்படின்னார். ஆக பாதுகா தேவியினுடைய ஒலியை யார் கேட்குறாளோ அவளுக்கு நாம் என்ன பாவம் பண்ணமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கேன், அந்த நடுக்கத்தெல்லாம் அது போய்க்கிடும். அதே சமயத்தில் யமதர்மனுடைய வரவே காட்டக்கூடியதான அந்த எருமக்கடாவனுடைய மணியினுடைய ஒலி இருக்க, அந்த கொலி இது காதில் விழவே விழாது.
ஏன் கேட்டா இவனுக்கு பாதுவான ஆதம் இருக்க, அந்த ஒளியானது இவனை அழிச்சுன்னு போறதுக்கு வரக்கூடிய யமனுடைய ஒளிய கேட்காமல் பண்ணிவிடும். அதனால உன்னுடைய வணிகோலியானது ஒளியானது எப்பொழுதும் எல்லோரையும் அனுகிரகித்துக் கொண்டே இருக்கக்கூடியது. அதனால அந்த ஒலி எனக்கு எப்போதும் காதலில் விழுந்து கொண்டே இருக்கட்டும் என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். பரித்ரஸ்தாஹ புண்ணிய திரவ பதன வேகாத் பிரதமதஹ சரத்பிஹி ஸ்ரீரங்க க்ஷிதிரமண பாதாவனி ததா விதாமாசுர் தேவாஹ பலிமதன சம்ரம்பமனக பிரணாதயிஸ்தே சத்யஹ பதகமல விக்ராந்த பிசுனைஹி. ஸ்லோகம் 475. பரித்ரஸ்தா புண்ணிய திரவ பதன வேகாத் பிரதமதஹ சரத்பிஹி ஸ்ரீரங்க க்ஷிதிரமண பாதாவனி ததா விதாமாசுர் தேவாஹ பலிமதன சம்ரம்பமனகைஹி பிரணாதிஸ்தே சத்யஹ பதகமல விக்ராந்த பிசுனைஹி. இந்த ஸ்லோகத்தில் பாதிகினுடைய ஒலி நம்ம மாத்திரம் காப்பாற்றலை, தேவர்களையும் காப்பாற்றுறது என்கிறார். இந்த ஸ்லோகத்தில் தேவர்கள் யார் அப்படின்னா, இங்கேயே பூலோகத்தில் வாழ்ந்தவர்கள் நிறையா புண்ணியம் பண்ணினார்களே ஆகில் அதன் பலமாக தேவலோகத்தில் இந்திரலோகத்தில் தேவதையாக பிறக்கிறார்கள், அங்கு போகங்கள் எல்லாம் அனுபவிக்கிறார்கள். இப்படி தேவதைகள் போகங்களை அனுபவித்து கொண்டிருக்கிற காலத்தில் இந்திரனுக்கே ஆபத்து வந்துடுச்சு. என்ன, பலி சக்கரவர்த்தியானவன் நிறையா புண்ணியங்களை செய்து தன்னுடைய பலத்தினால இந்திரனை தள்ளி தான் இந்திரனுடைய சிம்மாசனத்தில் வந்து அமர்ந்தான். அப்போது பலி சக்கரவர்த்தி நாமெல்லாம் என்ன எம்எல்லாம் என்ன பண்ணுவனோ என்ன அப்படின்னு எல்லாரும் பயந்துட்டு இருந்தார். ஏன்னா பலி சக்கரவர்த்தியினுடைய ஆட்சியின் கீழே வந்தவுடனே தேவதைகளுக்கெல்லாம் பல இன்னல்கள் நேரலாம், ஏற்கனவே இருந்தவர்கள் அல்லவா வரலாம், அவர்களுக்கெல்லாம் நிறையா இன்னல்கள் நேரலாம், இப்படியெல்லாம் இன்னல்கள் நேர்ந்தால் என்ன பண்ணுறதுன்னு தேவர்கள்லாம் பயந்தார்கள். பயந்து பரித்ரஸ்தாக புண்ணிய திரவண பதன வேகாது, புண்ணிய திரவ பதன வேகாது, இவர்கள் பண்ண புண்ணியங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போய் இனிமேல் எல்லாம் தீர்ந்து போடுத்து போட்டிருக்கு, இனிமேல் கீழே விழுந்துருவோம். சேனைய புண்ணியே மத்தியலோகம் விசந்தி என்கிற சாஸ்திர பிரகாரம் புண்ணியம் தீர்ந்தவொடனே மறுபடியும் சொர்க்கலோகத்திலேருந்து கீழோகத்துக்கு பூலோகத்துக்கு விழ வேண்டியதுதான். அதுக்கப்புறம் நல்ல ஜென்மம் எடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் நல்ல முயற்சி பண்ணி நம்ம மறுபடியும் தேவதையாகவோ அல்ல வேறு பதங்களையோ அடையலாம். ஆக இன்றைய தினம் நமக்கு ஆபத்து வந்துடுத்துன்னு தெரியுது. ஏன்னா பலி சக்கரவர்த்தி தன்னுடைய பலத்தை கொண்டு ஜெயிச்சு இந்திரனை ஜெயிச்சுட்டான், அவன் இந்திரனுடைய சிம்மாசனத்தில் வந்து பலி சக்கரவர்த்தி உட்கார்ந்துட்டான், இனிமே நம்மெல்லாம் என்ன பண்ணுவனோ அப்படின்னு எல்லாரும் பயந்துட்டு இருந்தாலாம். பயந்துட்டு இருந்த சமயத்தில் அவளுக்கு ஒரு நல்ல செய்தி கிட்டியது அவருக்கு, தேவதைகளுக்கு. விதாமாசுஹு தேவாஹ பலிமதன சம்ரம்பம நகைஹி பிரணாத இஷ்டே சத்யஹ பதகமல விக்ராந்தி பிசுனைஹி. அந்த செய்தி எப்படி கிடைச்சது அவளுக்கு அப்படிங்கிற விஷயத்தை சுவாமி தேசிகன் அழகாக சாரிக்கிறார். பொதுவாக என்ன சொல்கிற வழக்கம், அது ஒரு திருவடியினால மேல்லோகத்தை அளந்தாரோ இல்லையா, திருவிக்ரம அவதாரத்தில் அப்படி அளக்கின்ற காலத்தில் சத்தியலோகத்துக்கு வந்த உடனே அந்த திருவடியை பார்த்து கதாபனசங்கரதா அங்க கல்பக துஜா அரவிந்தம் அங்குசவஜ்ரலாஞ்சனம் என்று அளவந்தார் சாதிக்கிறபடி அதில் இருக்க முடியாத சங்கர ரேகை மகர ரேகை அங்குஷ ரேகை இந்த ரேகையெல்லாம் பார்த்த உடனே இது பெருமாளுடைய திருவடி என்று தெரிந்து கொண்டு உடனே பிரம்மா என்ன பண்ணார், தன்னுடைய கமண்டூர் தீர்த்தத்தினால அதுக்கு திருமஞ்சனம் பண்ணார். திருமஞ்சனம் பண்ண உடனே அதுதான் புனிதமான கங்கா தீர்த்தம் ஜாகாச கங்கையாக அது எங்கும் பரவிற்று. அந்த கங்கா தீர்த்தத்தை பார்த்த உடனே தேவர்கள்லாம் பார்த்தா சரி, திருவிக்ரம அவதாரத்தில் அதை ஜெய் இந்த உலகத்தெல்லாம் அளந்து அவர் எடுத்துனுட்டார் அப்படிங்கிற விஷயத்தை இதன் மூலமாக தெரிஞ்சுட்டா அப்படின்னு சொல்லுகின்ற வழக்கம். அதை மாற்றி சுவாமி தேசி என்ன சாதிக்கிறார் அப்படின்னு கேட்டமனாக்க, பலிமதன சம்ரம்பமனகைஹி பிரணாதயிஸ்தே சத்யா பதகமல விக்ராந்தி பிசுனை. உன்னுடைய திருவடி மேலே வந்து அளக்கிறதோ இல்லையோ, அப்படி அளக்கச்ச வர காலத்தில் அந்த பாதுகா தேவியினுடைய
இதனால உஷர நடையினால பாதுதாஜியிலேருந்து ஒலி எழும்புறது. ஆக பாதுதாஜியினுடைய ஒலி இவளுக்கெல்லாம் காதல் விழுந்துதான் தேவர்களுக்கெல்லாம். பாதுகையினுடைய ஒலியினால அவர்களெல்லாம் எம்பெருமான் கீழ்லோகத்தை அளந்து இப்பொழுது மேல்லோகத்தை அளந்து இது இந்திரலோகத்தையும் கைப்பற்றி விட்டான் அப்படிங்கிற சமாச்சாரம் நன்றாக தெரிந்தது. ஆக தான் கைப்பற்றின உடனே அவர் என்ன பண்ணுவார், பிரமா பக்தனான இந்திரனுக்கு லோகத்தை திருப்பி கொடுத்துடுவார், அப்புறம் நமக்கு கஷ்டமே இருக்காது அப்படின்னு இந்திரனை தோக்கடிச்ச பலி சக்கரவர்த்தியை இப்பொழுது வாமனன் ஜெயிச்சு அதை தான் கைப்பற்றி இந்திரனுக்கு கொடுக்க போறாங்கிற செய்தியானது இவாளுக்கு எதனால கிடைச்சது அப்படிங்கிறவனாக இந்த பாதுகாஜியனுடைய ஒலிகளால் அளக்கச்சே ஏற்பட்ட பாதுகாஜியனுடைய ஒலிகளால் கிடைச்சது என்று அந்த புராண கதையை மாற்றி சிலது பாதுகையினுடைய பெருமையை சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார். ஸ்வேஷு ஸ்வேஷு பதேஷு கிம் நேமயஸ்யஷ்டௌ திஹாமீஸ்வரான் ஸ்வைராலாபகத பிரவர்த்தயசி கிம் த்ரையா சஹாசீனயா ரங்கேஷஸ்ய சமஸ்தலோகமஹிதம் ப்ராப்தா பதாம்போருஹம் மாபைஷீரிதி மாமுதிஹிரய சிவா மஞ்சுஸ்வனை பாதுகே. ஸ்லோகம் 476. ஸ்வேஷு ஸ்வேஷு பதேஷு கிம் நேமயஸ்யஷ்டௌ திஹாம் ஈஸ்வரான் ஸ்வைராலாபகத பிரவர்த்தயசி கிம் த்ரையா சஹாசீனயா ரங்கேஷஸ்ய சமஸ்தலோகமஹிதம் ப்ராப்தா பதாம்போருஹம் மாபைஷீரிதி மாமுதீரேசி வா மஞ்சுஸ்வனை பாதுகே. பாதுகே, நீ எப்பேற்பட்டவள்? வெங்கேசஸ்ய சமஸ்தலோகமஹிதம் பிராப்தா பதாம்போருகம், நீ எம்பெருமானுடைய திருவிடி தாமரையை அடைஞ்சிருக்க. தெரிஞ்சுதா, ஆருடைய திருவிடி தாமரை? வெங்கேசஸ்ய, உனோ ரங்கநாதன், வெங்கேஸ்வரன் ரங்கராஜா. ஆக ராஜாவினுடைய திருவிடி தாமரையை நீ அடைஞ்சிருக்க. அது திருவிடி எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டா, சமஸ்தலோகமஹிதம், உலகங்கள்லாம் கொண்டார். மாற்றி மாற்றி விழுந்து ரங்கநாதன் காலில் வந்து விழுந்துட்டு இருக்கா எல்லாரும் தேவர்கள் உள்விட. ஆக எல்லோராலும் கொண்டாடப்படுகிற ரங்கராஜாவினுடைய திருவடியை நீ ஆசிரியிச்சிருக்க. ஆசிரியிச்சுண்டு இப்படி ரங்கராஜா அழைச்சிட்டு போகிறத ஒலி எழுப்புகிறாயே, அந்த ஒலி எழுப்புகிறதுக்கு அதுக்கு என்னென்ன அர்த்தம் தெரியல எனக்கு. ஒருவேளை அப்போது திக்பாலர்கள்லாம் வந்து இங்கே ரங்கநாதனை வந்து சேவிச்சுட்டு இருக்கா. திக்பாலர்கள்லாம் இந்திரன், வன்னி, யமன், நிருதி, வருணன், மருத்து, வாயு, குபேரன், ஈஸ்வரன், ருத்ரன் என்று இவர்களெல்லாம் 8 திசைக்கும் பதிகளாக எஜமானர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ரங்கநாதன் திருவிழில வந்து சேவிச்சுட்டு வந்து நிற்கிறான். அப்பொழுது நீ உன்னுடைய எவ்வளோ எழுப்புகின்றாயே, அப்பொழுது அவர்களோடு நீ பேசுகின்றாய் போலும். என்ன பேசுகின்றாய்? உங்களுக்கெல்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் பெருமாள் நியமிச்சிருக்காரோ திக்பாலர்கள்லாம் நீங்கள்லாம் அந்தந்த இடத்துல போய் அச்சமில்லாமல் பணியாற்றுங்கள். எந்த விதமான குறை இருந்தாலும் ரங்கநாதன் போய்க்கிடுவார். அதனால் அந்தந்த திசையில் நீங்கள் செய்ய வேண்டிய காலத்தை ஒழுங்காக செய்து கொண்டு அங்கேயே இருங்கள், போய் வாருங்கள் என்று அவர்களுக்கெல்லாம் கட்டளை இடுகின்றாயா? அல்லது பிரவர்த்தியும் திரியா சகாசீனயாம், உன்னோட கூட பெரும்பெருமானுடைய திருவடியோட கூட எப்போதும் வேதங்கள் கூடவே இருந்திருக்கின்றன. சர்வே வேதாக எத்பத மாமனந்தி என்று சொல்லி எம்பெருமானுடைய திருவடியே சொல்லிட்டு திருவடி பக்கத்திலேயே வேதங்கள் இருக்கா. ஆக அந்த வேதமாதா இருக்காள, அந்த வேதமாதா வந்து உன்னுடைய தோழிதானே, தோழியான வேதமாதாவோட கூட சுயராலாபாக இஷ்டப்படியே லோகாபிராமமாக பேசிட்டு பொழுதுபோக்குகின்றாயா? அதுதான் உன்னுடைய ஒலிக்கு அதான் கருத்தா? அல்லது மாபை ஸ்ரீரிதி மாமுதீரி சிவா மஞ்சுஸ்வனை பாதுகே, உன்னுடைய அழகான ஒலியினால என்னை பார்த்து மாபை ஸ்ரீன்னு சொல்கிறேன். நான் என்ன என்ன சொன்னேன், யமன்கிட்ட வந்தாலும் பயப்பட மாட்டேன், உன்னுடைய ஒலி இருக்கிற காலத்திலே முன்னாடி பேசியிருக்கேன். அதனால் ஒருவேளை எனக்கு யமன் வந்தால் என்ன ஆகுமோ அப்படின்னு நான் பயப்படுவேன்னு நினச்சிக்கிண்டு நீ என்னை பார்த்து மாபைஷி
ஒரு நாள் பயப்படவே பயப்படாத, உனக்கு பெருமாள் கடைசி காலத்தில் வந்து உனக்கு சேவை சாய்ப்பார், உன்னை விஷ்ணு பார்வதாரெல்லாம் வந்து அழைச்சின்னு போவான், அதனால் நீ எந்த விதமான கவலையும் பட வேண்டாம் அப்படின்னு என்னை பயப்படாதே என்று எனக்கு சமாதானம் சொல்லுகிறாயா? ஆக உன்னுடைய ஒலியானது இப்படியாக பலதரத்தை பொருளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, ஆக நீதான் என்னை மாபிஷேகி என்று எனக்கு சமாதானப்படுத்துகிறாய் என்றே நான் நினைக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்தில் பேசுகிறார்.